ஹலோ பிஆர்வி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எப்படி வர்றது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அடிப்படை பேசிக் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் மேலே எந்தவித கேஸுமே இருக்கக்கூடாது, அதுதான் மெயினான திங். நீங்கள் ஃபாரின்க்குன்னு கிளம்புறப்ப பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்று தான் மெயினாக கேட்பாங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த ஏஜென்ட், ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று, நீங்கள் தெரிஞ்சவங்க மூலிமா போவீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி கன்சல்டன்சி ஏஜென்ட் மூலிமா போவீங்க. மூணாவது, உங்கள் வேறு ரகம், அவங்க வந்து ஒர்க் பர்மிட்டு ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் வருவாங்க. இந்த மாதிரி மூணு கேட்டகரி தான் இருக்குது. மூணாவது கேட்டகரி ரேரு, அவங்க அந்த ஐடி ப்ரொஃபஷனல் ரொம்ப மெச்சூராக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு விஷயம் டீட்டெயில்ஸ் தெரியும், ஸோ அவங்கள ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு கேட்டகரியில் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அன்பிலீவபிளாக இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்களையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ரெண்டா நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, கன்சல்டன்சி மூலமா போயிட்டு அவங்ககிட்ட, ஒன்று நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து கிளைம் பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ், ஃபாரினை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப முடியாது, ஓகேங்களா? நீங்கள் இங்கே வந்துட்டு சொன்ன வேலை, சொன்ன சம்பளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ இன்கேஸ், 3 lakhs கட்டியிருப்பீங்க, 5 lakhs கட்டியிருப்பீங்க, 6 lakhs கட்டியிருப்பீங்க, டிபெண்ட் அப்பன் த பர்சன், ஓகேங்களா? அந்த பர்சன் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் அவங்ககிட்டருந்து கிளைம் பண்ண முடியல, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நடுத்தருவில் நிற்கிறீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது கைஸ். இதுதான் குரோஷியாவோட நியதி, பல பேர் இப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நானும் அப்படி தான் வந்தேன், எனக்கும் ஸ்கேம் நடந்துச்சு. பட் நான் எங்கள் என்னோடய ஏஜென்ட் கிட்ட இருந்தேன், நான் கிளைம் பண்ணிட்டேன், எவ்வளோ அமௌண்ட் வாங்க முடியுமோ வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் லீகலாக இருக்கேன். பட் பல பேர் இங்கே வந்து திண்டாடுறாங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சரி, இந்தியாவிலேருந்து இந்த வீடியோவை யார் பார்த்துக்கிட்டு உங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட உங்கள் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் இங்கே வந்துட்டு ஏதாவது சப்போஸ் நடந்துருச்சுன்னா, ஏமாற்றிட்டாங்கன்னா, கிளைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, அப்படின்னா மட்டும் பணம் தயவு செஞ்சு பணம் கட்டுங்க, இல்லைனா கட்டாதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க மூலிமா வாங்க தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு பிசிசி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டு, அண்ட் தென் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி சம் பேப்பர்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ், உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில், அண்ட் தென் ரெஸ்யூம், ரெஸ்யூமில் உங்களோட ஸ்கில் என்ன, உங்கள் ஸ்கில்க்கான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்தியாவிலே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், ஏன் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்கள் 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தயவு செஞ்சு கொண்டு வந்துடுங்க. அண்ட் தென் டிரைவர், நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா இங்கே வந்து அதுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. கோட் N95 ஒரு லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரக் வந்து எடுக்கலாம். ட்ரக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 யூரோக்கு மேலே சேலரி தராங்க, நான் விசாரித்த வரைக்குமே. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து அடிப்படை ப்ரொசீஜருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. உங்கள் ஏஜென்ட்டே ஆல்ரெடி சப்மிட் வாங்கிடுவார் இதெல்லாம், இல்லை போலியாகவே அடித்து கொடுத்துருவார், அது வேறு விஷயம், ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விஎஃப்எஸ்ன்னுபாங்க, விஎஃப்எஸ் குளோபல்ங்கிறது எத்திராஜ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கும் சென்னையில், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுவீங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, விசா ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குற ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, விஎஃப்எஸ் குளோபல். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு தொகை இருக்கும், மினிமமாக ஒரு 8000 to 9000, அவ்வளோதான், சம்திங் 12000. நான் இப்போ கட்டினது பார்த்திங்கன்னா 12950 ரூபா தான் கட்டிட்டு வந்தேன் விஎஃப்எஸில். மற்றபடி அதுக்கு வந்து இந்த 10000 ரூபா உள்ளே கேட்குறாங்க, 15000 ரூபா உள்ளே கேட்குறாங்க, அது எல்லாமே ட்ராமா. உங்கள் ஏஜென்ட் வந்து உங்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். மினிமமாக 8000 to 12950 வரைக்கும் தான் கட்டுறாங்க, நான் விசாரித்த வரைக்கும். நான் என்ன அமௌண்ட் கட்டினங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து ஓவரால் டிக்கெட்டோட சேர்த்து 3 lakhs ஆச்சு. நான் இங்கே வந்து 1.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி காட்டிட்டேன், எனக்கு இந்த பின்னாடி இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரி, நான் ஒர்க் பண்ணுறது டிடபிள்யூ ரியூசபிள்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் தென் என்னோடய சேலரி டீட்டெயில்ஸு, நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறேன். விஎஃப்எஸ் எங்கே விட்டோம், விஎஃப்எஸில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா 30 டேஸ் ஆகும் உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் பண்ணி வர்றதுக்கு. நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதில் ஒன்றுமே இருக்காது, ஒரு சிம்மா பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு ஃப்ரூட்டி பாட்டில், அது மாதிரி இருக்கும். அது அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 30 டேஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே விசா ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். சப்போஸ் இங்கே வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்கில் அன்ஸ்கில்ல மட்டும் வராதிங்க யூரோப்புக்கு, நான் தயவு செஞ்சு படித்து படித்து சொல்கிறேன். மினிமமாக ஒரு வெல்டிங்காவது கற்றுக்கோங்க,
வெல்டிங்கு இல்லை சிஎன்சியோட பேசிக் ஃபனுப்பு இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக்கானது இது பண்ணிக்கோங்க. முக்கியமாக வெல்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எங்கே போனாலும் வேலை கொட்டி கிடக்கு, ஏன்னா வெல்டிங்கில் அவ்வளோ ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அன்ஸ்கில்லாக வராதிங்க. அன்ஸ்கில்லாக வந்தீங்கன்னா வேலை தேர்றது ரொம்ப 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 கஷ்டம், திண்டாடிடுவீங்க. ஒரு டிரைவிங்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படையானது என்ன, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிஷியனாக இருப்பீங்க, கோடிங்கில் நாலேஜ் இருக்கும், இந்த வாட் எவர் ஃபீல்ட் யூ ஹாவ் நாலேஜ் இட்ஸ் ஓகே, பட் யூ கான்ட் கெட் இன் டு த வித் அன்ஸ்கில் ஓகேவா. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் மட்டும் ஓகே இருந்துக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் யூரோப்பில் வந்து ஈஸியாக சர்வே பண்ணிடலாம். குரோஷியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை சம்பளங்கிறது 700 யூரோ, 709 எவ்வளோ வருது, 65 அந்த சம்திங் உங்களுக்கு வரும் வித், அது இல்லாமல் உங்களுக்கு ஓட்டி அதெல்லாம் தருவாங்க. உங்களுக்கு வந்து அடிப்படை பேசிக்குங்கிறது 700 யூரோ இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுறது கொடுத்துருக்கிறது. இதுக்கு மேலே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஃபேக்ட்ரி, உங்களோட ஓனர் இன்க்ரிமெண்ட் அந்த அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். 700 யூரோவும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க குரோஷியாவில், 1500 யூரோவும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஓகேங்களா. திரும்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு அன்ஸ்கில்லாம் மட்டும் வராதிங்க. இந்த வீடியோ யாராவது இந்தியாவில் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். யாராவது யூரோப்புக்கு வர மாதிரி இருந்தால், இந்த கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அன்ஸ்கில்லாக வந்தீங்கன்னா ரொம்ப 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 சிரமப்படுவீங்க. இந்த வீடியோவில் எப்படி வர்றதுங்கிறத சொல்லிட்டேன், அண்ட் தென் என்னோடய சேலரி எவ்வளோ, எப்படி இங்கே வந்த பிறகு அன்ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா வேலை தேடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. Love you all, cheers up, bye, see you on next video.